ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதுனால இந்தியாக்குள்ள இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒரு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா, ஆளுங்கட்சி ஒரு பக்கம் ஜெயிக்கணும், எதிர்கட்சி ஒரு பக்கம் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்கிறதே பிரச்சனையாக இருக்கு. ஸோ இப்படி இந்தியாக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசியல் போராட்டம் அப்படின்றது ஓயாமல் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா சீனா எல்லையில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை 30 இடங்களுக்கு சீனா பேர் மாற்றிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு எப்படி வந்துட்டு சீனா பேர் மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சீனா இந்த விஷயத்தை இன்னைக்கு நேற்று பண்ணல, கிட்டத்தட்ட 2017 பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவும் தொடர்ந்து கண்டனம் அப்படின்றத எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் சீனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, இது திபெத்திய நாடு இருக்கு இல்லையா, சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு திபெத்திய நாடுக்கு கீழே வரக்கூடிய அந்த கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அருணாச்சல பிரதேசம் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனை அப்படின்றது நேற்றுல இருந்து ரொம்பவே முத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் நடக்குது அருணாச்சல பிரதேசத்தில், அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது இந்தியாவோடதா சீனாவோடதா, ஏன் சீனா வந்துட்டு அருணாச்சல பிரதேசத்தை வந்துட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸ் ஆனாலும் சரி, பாலிடிக்ஸ் ஆனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சீனா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கும் சீனாக்கும் முன்னாடி இருந்தே இந்த போர் பதற்றம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சீனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், கல்வான் அப்படின்ற இடத்துல நடந்த மோதல் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சீனா உறவு இருக்கு இல்லையா, அதை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2017 ஃபர்ஸ்ட் டைமா கிட்டத்தட்ட ஒரு 11 இடத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, சீனா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 6 இடம்ல இருந்து 11 இடத்துக்குள்ள வந்துட்டு பெயர் அப்படின்றத மாத்தி ஒரு பட்டியல் அப்படின்றத வெளியிடுறாங்க. அது அப்போ ரொம்ப பெரிய இஷ்யூவா பேசப்பட்டுச்சு. 2021 15 இடங்களுக்கு பேர் மாத்துறாங்க, 2023 அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 11 இடத்துக்கு பேர் மாத்திருக்காங்க. இப்ப இந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேல பெயர் மாற்றம் அப்படின்றத பெயர் மாத்தி, அங்க இருக்கக்கூடிய உள் விவகாரத்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 30 இடத்துக்குமே பெயர் அப்படின்றத மாத்தி, அங்க இருக்கக்கூடிய சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர்ல, அதாவது கவர்மெண்ட்டினுடைய அபிஷியல் நியூஸ் பேப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் அப்படின்றத போடுறாங்க, இந்த மாதிரி 30 இடங்களுக்கு வந்து சீனா பார்த்தோம் அப்படின்னா பெயர் மாத்திருக்காங்க. அந்த 30 இடத்துல கிட்டத்தட்ட 11 மாவட்டம் இருக்கு, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 11 மாவட்டம், 12 மலை இருக்கு, 4-6 ஒரு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா சீனா வந்துட்டு பெயர் மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, என்னென்ன பெயர் மாத்திருக்காங்க அப்படின்றது அந்த சைனீஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு பிரஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீனால ரிலீஸ் பண்ண இந்த விவகாரம் அப்படின்றது இந்தியாக்குள்ள தெரிய வருது. இந்தியாவில் இதுக்கு ரொம்ப பெரிய கொந்தளிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சீனா வந்து பார்த்தோம்னா, 2017 கண்டினியூஸா அருணாச்சல பிரதேசம் அப்படின்றத ஆக்கிரமிப்பு அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, சீனர்கள் கேம்ப் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நடுவில் ஏன் இந்தியா வந்து தொடர்ந்து அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, பாகிஸ்தான் வந்து பந்தாடினுவன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய இந்தியா பார்த்தோம் அப்படின்னா, சீனா இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றத பண்ணும்போது ஏன் வாய் திறக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கேள்வி கணை அப்படின்றத எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் எலெக்ஷன் வரதுனால பார்த்தோம் அப்படின்னா, மற்ற கட்சிகளை மோடி இருக்கார் இல்லையா, பாஜக, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு சின்னத்தை வச்சு ட்ரபிள் கொடுக்கறது, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா வரித்தொகை இருக்கு இல்லையா, அதை வந்து செலுத்த சொல்லிட்டு ட்ரபிள் கொடுக்கறது, டெல்லியை பொறுத்த வரைக்குமே கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டு ட்ரபிள் கொடுக்கறது அப்படின்றது, இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸில் மோடி ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா, மோடிக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி சீனா இருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றது கையில் எடுத்திருக்கிறது மோடிக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு காமெடியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் காமெடியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய சீரியஸ்னஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத அவர் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு நகைப்புக்குரியது, நாங்கள் வந்துட்டு சீனாட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்தியாவுடைய ஒரு இயற்கையான பகுதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட, பட் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது, அதுக்கு சிவியரான ஆக்ஷன் அப்படின்றது இந்தியா எடுக்கணும் அப்படின்றது தான் உலக அரங்கினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா, நம்ம இப்போ இந்த சிவியர் ஆக்ஷன் அப்படின்றத எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் போர் மூடுறதுக்கான வாய்ப்பு, இல்லைனா சண்டை இருக்கு இல்லையா, சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம்.
அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு தணிஞ்சு போகிறாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படின்றது இருக்குது. அந்த லிமிட்டை சீனா கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2017 6 இடம், 2021 பார்த்தோம் அப்படின்னா 15 இடம், 21 இதில் ஒரு 11, 21, 31, 32, இப்போ ஒரு 30, 62 இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 62 இடத்துக்கு சீனா அவங்க மொழியில் பெயர் மாற்றம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மாநிலத்தில் 32 பெயர்கள் அப்படின்றத இன்னொரு நாட்டால் வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கேட்க ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் அதை சீனா பார்த்தோன்னா கண்டினியூஸாக பண்ணுறாங்க, எந்த தைரியத்தில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, மற்ற கட்சிக்காரங்களாம் வந்துட்டு அருணாச்சல பிரதேசத்துல இந்த மாதிரி சீனா வந்துட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்றது பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து கேட்கும்போது மோடி எங்கே போயிட்டாரு அப்படின்னா 1970s போயிட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தை கேட்கக்கூடியவங்க 1970s கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்தீங்களே இந்திரா காந்தி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடக்கக்கூடிய ரியாலிட்டி இருக்கு இல்லையா. 2024 பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிப்புன்றதை கண்ணுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது 1970s கையை விட்டு போன கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை இழுத்து இப்போ உள்ள விட்டுருக்காரு. தேலை எடுத்து தெருவில் விட்டதுனால பார்த்தோன்னா அதுவும் இப்போ ரொம்ப பெரிய அரசியல் வாரா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜக விசஸ் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை இன்னால் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ட்வீட் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கச்சத்தீவு இருக்கு இல்லையா அதை தாரவாத்து கொடுத்ததே வந்துட்டு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் வந்து 1970s பார்த்தோம் அப்படின்னா கச்சத்தீவை வந்துட்டு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல, பட் அந்த கச்சத்தீவு கொடுத்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்றது கிடைச்சு கிட்டத்தட்ட 600,000 பேர் பார்த்தோம் அப்படின்னா அதனால ஒரு மறுவாழ்வு அப்படின்றத அடைஞ்சாங்க. இப்போ அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத மோடி கண்ணு முன்னாடி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட 10 ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜக தான் இருந்தாங்க. அப்படி ஆட்சியில் இருந்த பாஜக நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இலங்கை அரசாங்கம் திவாலாச்சு இல்லையா. ஸோ பொருளாதார பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. இலங்கையிலேயே பார்த்தோன்னா ரொம்ப பெரிய கலவரம் அப்படின்றதெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ ஒரு லம்பான அமௌண்ட் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு கொடுத்துருந்தாங்க. அப்படி அந்த லம்பான அமௌண்ட் அப்படின்றத கொடுக்கும் போதே மோடி நினைச்சிருந்தாரு அப்படின்னா கச்சத்தீவு இருக்கு இல்லையா, கச்சத்தீவை மறுபடியும் திரும்பி வாங்கியிருக்க முடியும். பட் அந்த விஷயம் அப்படின்றதையும் மோடி பண்ணலை. இப்படி எல்லா தப்பையுமே மோடி பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பழி அப்படின்றத காங்கிரஸ் பக்கமாக திருப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் யார் தப்பு பண்ணது என்ன தப்பு பண்ணது அப்படின்றத தாண்டி இதை ஒரு அரசியலாக பார்க்காம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ள இன்னொரு நாள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா நாங்கள் இதை ஏன் கேட்கல அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு இதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு 1970s போனோம் அப்படின்னா இதையும் நம்ம அரசியல் ஆக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நான் உனக்கு சொன்னேன் நீ எனக்கு சொன்ன நீ அதை பண்ணல நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேற்றுமை இருக்கு இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுனால தான் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீனாவுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஐநா சபையில் வந்துட்டு முறையிடணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவு பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஐநா என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 2017 தொடர்ந்து மேல்முறையீடு அப்படின்றதெல்லாம் ஐநாவில் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றத சீனா கேட்காம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் இந்தியா விசஸ் சீனாவுக்கு போர் மூடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஃபியூச்சரில் அதிகப்படியாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.